வணக்கம், வீரன் தருமபுரியிலேருந்து. இது வந்து ஒரு எக்ஸல் ஆண்ட்ராய்டு வந்து அலாய் வீல் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணி செஞ்சுருக்கு. இதை வந்து ரொம்ப லைக் பண்ணி நான் விரும்பி நான் செய்யணும்னு ஆசைப்பட்டு பண்ணேன். கிட்டத்தட்ட இது வந்து நான் செய்கிறதுக்கு, அதாவது என் ஒர்க்கு ஜென்ரலாக நான் பார்த்துக்கிட்டு இது பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு 3 மாதம் ஆகிப்போச்சு. சில கஸ்டமர்ஸ்லாம் வந்து நான் வண்டி செய்யும் போது, அதாவது அவங்க வண்டியை ஆர்டர் கொடுத்து செய்யும் போது நம்மளாம் பார்த்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தர் பார்த்துருப்பாங்க, அதாவது பாதி வரை வேலை நின்றுருக்கோம், அவங்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க. இப்போ வண்டி வீடியோ முடிஞ்சு கம்ப்ளீட் ஆச்சு. இதில் என்னென்ன செலவு பண்ணியிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன்றத சில தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து ஃபுல்லு டிஸ்க் பிரேக் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து டிவிஎஸ் கம்பெனியில் போனெக்ஸ்னு 125 ஒரு பைக்கு. ஏன்னா எல்லா மெட்டீரியலும் சொல்லிட்டே தான், சப்போஸ் வந்து இதை பார்த்து செய்கிறவங்க கூட செய்கிற செஞ்சுட்டு போடுவோம். ஏன்னா சில பேர் வந்து கமெண்ட்லேயும் கேட்பாங்க, ஆனால் இது எந்த வண்டி, இது டேங்க்கு சரி, இது எந்த வண்டி, இது வீலு எந்த வண்டி, இது சைலன்ஸ் எவ்வளோனா கேட்பாங்க. அதனால் ஒவ்வொருத்தர் நம்ம சொல்கிறது பதில் நம்ம ஐடியானாலும் அவங்களும் செஞ்சுக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தவறு கிடையாது. அதனால் ஒரு சில இது வந்து சொல்லிடுவோம். அதனால் இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து டிவிஎஸ் போனெக்ஸ் 125 வண்டியோட அப்படியே ஃபோர்க் டூப் செட்டு, அப்படியே இந்த மெட்கார்ட் செட்டிங்ஸு, வீலு, இந்த டிஸ்க் செட்டிங்ஸ்லாம் அதோட தான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைலன்ஸரு, இந்த ஸ்ப்ளெண்டரோட ஓல்டு சைலன்சரு, அதாவது இந்த பீட் வரும் புட்டு புட்டு புட்டுன்னு சத்தம் வரும் அந்த சைலன்சர், அது போட்டிருக்கு. பின்பக்கமும் அந்த வண்டியோட பைக்கோட வீலே தான், அந்த போனக்ஸ் 125 அந்த வீல் தான் போட்டிருக்கு. இதுக்கு கை பிரேக்கு தான் வச்சுருக்கு. கால் பிரேக் நம்ம இதில் வைக்கிறதுக்கு வைக்க முடியாமலாம் ரொம்ப ஈஸி எனக்கு கால் பிரேக்லாம் வைக்கிறது, ஏன்னா நிறைய வீடியில் பண்ணியிருக்கேன். இது கால் பிரேக் வச்சுனா டக்குன்னு சில பேர் லேடிஸுக்கு கூட வீட்டில் வாங்கி ஓட்டுவாங்க. இப்போ நம்ம ஜென்ஸு வாங்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வீட்டில் லேடிஸ் ஓட்டுவாங்க, அவங்க டக்கு கால் பிரேக் ஞாபகம் வராது. இல்லை இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு மூட்டை வச்சுன்னு போகிறாங்கன்னா கால் வச்சு பிரேக் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக இருக்கும். அதனால் வந்து கை பிரேக்கை எப்பயும் போல் வச்சாச்சு. ஆனால் அந்த ஏற்கனவே சின்ன வீலில் இருக்கிற பிரேக்கை விட இது பவர் ஜாஸ்தியாக நிற்கிது. நல்லா ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஏன்னா இது ஆச்சரியன்றத விட இது வந்து பெரிய ட்ரம்மு, பெரிய பிரேக் ஷூ, அதனால் நல்லாவே பிடிக்குது, சூப்பராக பிடிக்குது பிரேக்கு. ஃப்ரண்ட்டு டிஸ்க் பிரேக்கு அதுவும் அம்சமாக நிற்கிதுங்க எல்லாமே. அடுத்து இது என்னென்ன வேலை செஞ்சுருக்குன்றதும் சொல்லிடுவேன். முதல்ல வந்து ஓவரலாக இது வந்து எப்படி இருக்குது, ஃப்ரண்ட்டில் கொடுத்து அப்படி ரவுண்ட் அடித்து காமிச்சிடுறேன் பாருங்கள். இதெல்லாம் நிறைய செலவு பண்ணிட்டேன் எல்லாமே. இனி இதில் வந்து இங்கே மேலே டாப்பில் வந்து ஒரு நம்பர் பிளேட் ஒன்று போடணும். மீட்ரு வந்து போடலன்னா, இது வந்து எலக்ட்ரானிக் டைப்பு இது போட்டேன். ஸ்பீடா மீட்ரு வந்து கேபிள் ஒயர் வரும், அந்த ஒயர் பதில் இது வந்து, அதாவது ஸ்பீடா மீட்ரு உள்ளே சுற்றுற ஒயர் கிடையாது, இது வந்து நார்மலாக கரண்ட்டில் வேலை செய்கிற ஸ்பீடா மீட்ரு. இது அதனால் வந்து இதை நான் ஸ்பீடா மீட்ரு வைக்கல. இந்த இடத்துல வந்து ஒரு நம்பர் பிளேட் மட்டும் வச்சுட்டோம்னா ஒன்றும் ஸ்டைலிஷாக இருக்கும். சரி, இது வீடியோ போட்டுருவோமே எந்த சோசம் போட்டேன் பாருங்கள். ஓரில் வந்து லுக்ஸ் லுக் வைஸ் பார்த்துக்கோங்க. அதனால் ஒரு நல்லாயிருக்கு, ஃபீல் நல்லாயிருக்கு, வண்டி ஓட்டத்தில் ஒரு ஒரு ஃபீலிங் நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கும் வண்டி, இது வந்து லுக்வைஸ் நல்லாயிருக்கு. நான் பார்த்த வரைக்குமே எல்லாம் இங்கே இங்கே ஏரியாவில் எல்லாம் பார்த்த வரைக்கும் சூப்பராக இருக்குதுன்னு நான் சொன்னாங்க. ஓட்டி மொத்தம் பர்ஃபாமன்ஸும் சூப்பராக இருக்குது. ஸ்பீடு வந்து இந்த வண்டி பொதுவாக வந்து 60 தான் போகும், இப்போ இது போட்ட பிறகு 70 போகுது வேகம். என்னென்னா வீல் ரவுண்டு பெருசாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் இன்னும் சுற்று ஜாஸ்தியாக போகணும், வேகமாக போகும் வண்டி. நல்லாயிருக்கு பாருங்கள். இது பெயிண்டிங்லாம் நானே பண்ணிட்டேங்க, பெயிண்டிங்கு ஸ்டிக்கரிங்லாம் ஆர்டர் போட்டு வாங்கி பண்ணிட்டேன். அதான் தெரியும் பெயிண்டிங் நல்லா ஷைனிங்காக இருக்கும். சரி, இப்போ இதில் என்னென்ன ஒர்க்கு நான் பண்ணியிருக்கேன்றத சொல்லிடுறேன். இந்த வண்டி நான் வாங்கும் போது பார்த்திங்கன்னா என்ஜின் கம்ப்ளைண்ட்டோடு தான் வாங்கினேன். ஏன்னா எனக்கு வந்து நல்லா இருக்கணும், எனக்கு தெளிவாக இருக்கணும், அந்த தோசனம் வந்து நம்ம எல்லாம் வாங்கி செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினது. இந்த வண்டியில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற இந்த ஷீல்டு ஐட்டமோ, அதாவது இந்த டேங்க்கு, இந்த ஷீல்டு, இந்த பின்னாடி ஐட்டம், அப்புறமேல் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் ஆஃப் கண்டிஷன் தான் இருந்தது. ஆஃப் கண்டிஷன் புகை தள்ளுற கண்டிஷன் தான் இருந்தது. இப்போ இந்த வாங்கி நான் என்ன வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஃப்ரண்ட் வீலேருந்து அப்படியே பேக் செட்டிங்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட நிறைய பொருள் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது என்னென்னது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வால் வாங்கினது பிறகு, இது வாங்கின பிறகு முதல்ல வந்து இந்த ஃபோர்க் டூப் பெண்டாக இருந்தது, இந்த டியூப்லாம் பெண்டாக இருந்தது, அது லேத்தில் கொடுத்து பெண்டு கட் பண்ணிட்டேன்.
அதுக்கப்புறம் இந்த ஃபோருக்குள்ளே ஆயில் வரும், அந்த ஆயிலெலாம் புதுசாக போட்டாச்சு. அங்கே ஒரு ஆயில் சீல் இருக்கும், இந்த ஆயில் இதுக்குள்ளே ஆயில் சீல் வரும், ரெண்டு வீல்லுமே இருக்கும், அந்த ரெண்டு ஃபோர் டூப்லேயுமே வரும், அந்த ரெண்டு ஆயில் சீல் மாற்றியாச்சு. இதுள்ள ஒரு ஆயில் ஆயில் சீலு டூ பெண்ட் எடுத்தாச்சு. அடுத்து இந்த பிரேக்கு டிஸ்க் பிரேக்குக்கு வந்து இது உள்ள அந்த பிஸ்டன் வரும், உள்ளே ஒரு பிஸ்டன் மாதிரி வந்து வந்து போகும், அந்த ரெண்டு பிஸ்டனு, உள்ளே வர பிரேக் பேடு அதுவும் புதுசாக போட்டாச்சு. அப்புறம் இந்த டியூப்பில் வர ஆயில், இது உள்ளே வர பிரேக்கு யூனிட்டுக்குள்ளே வர ஆயிலும் புதுசாக போட்டாச்சு. இதுக்குள்ளே இங்கே ஒன்று பாருங்கள், இது உள்ள வரும், இது உள்ள ஒரு அது பேர் கடனே தொலை தெரியல, அதுவும் ஒரு பம்ப் பண்ணுற மாதிரி தான் வரும், அதுவும் புதுசாக போட்டாச்சு. இந்த லிவரும் புதுசு, இந்த த்ராட்டில் பண்ணுற இதுவும் புதுசு, அப்புறம் இந்த மவுண்டும் புதுசு, பார்த்தா தெரியும் இந்த மவுண்டும் புதுசாக போட்டேன். இந்த அதாவது இந்த இந்த கிரிப் கவரு, இந்த ஹேண்டிலு, இந்த மவுண்டு, இந்த பிரேக் ஒயரு எல்லாமே புதுசாக போட்டேன். இந்த ஸ்டேரிங் அடியில் இங்கே லப்பர் வரும், இந்த ஸ்டேரிங் ரப்பர் அது வரைக்கும் புதுசுங்க. அது பெயிண்டிங் சரி பண்ணும்போது அப்படியே அதெல்லாம் கலட்ட முடியல அப்படின்னு போட்டு பெயிண்ட் அடிச்சிட்டேன். இதுக்குள்ளே வந்து வேறு லப்பர் எல்லாம் புதுசாக போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டூமும் புதுசு, பார்த்திங்கன்னா தெரியும் டூமு. அப்புறம் இந்த இண்டிகேட்டரும் புதுசு. அப்புறம் இது வந்து சென்டர் லாக் பண்ணியிருக்கேன். நம்ம சூப்பர் எக்ஸ்எல்லாம் பார்த்திங்கன்னா சைடில் தான் போட்டு போகிற மாதிரி வரும், இதில் வந்து நான் சென்டர் லாக்லேயே பண்ணியிருக்கேன். காட்டுற வரும் அப்படின்னா லாக் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம நார்மலாக இது பண்ணிக்கலாம், ஆஃப் ஆன் ஃபாய் பண்ணிக்கலாம், பைக் மாதிரி நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல மீட்டர் இல்லாதனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக கச்ச கச்சன் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே இதே ஒரு மீட்டர் இருந்துச்சுன்னா அந்த இடம் ஃபுல்லும் கவர் ஆகிடும், அவ்வளோதான். நான் ஒரு மீட்டர் எல்லாம் கண்டிப்பாக போடுவேன், ஆனால் சும்மா டம்மியாக தான் இருக்கும், அந்த மீட்டர் ஓடாது, சும்மா டம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்லாம் டோட்டலாகவே புதுசாக பண்ணியாச்சு, அதான் தெரியும் பெயிண்டிங்லாம் என்ன என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் அவ்வளோ கிளியராக பண்ண முடியும், எல்லாம் கிளியராக பெயிண்ட் அடிச்சிருக்கேன். பெயிண்ட் அடித்து ஸ்டிக்கரிங்கு கம்பெனியில் ஆர்டர் போட்டு ஸ்டிக்கரிங் வாங்கி பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாவி கிட்டு இதில் வரும் பாருங்க, இந்த சாவி டேங்க் சாவி கிட்டு, அப்புறம் இதுக்கு ஒரு சாவி வரும், இந்த பூட்டு கட்டுறது இதுக்கு ஒன்று வரும், இதுக்கும் பூட்டுக்கிட்டு புதுசாக போட்டேன், புது சாவி தான் போட்டிருக்கேன், இதுக்கு தனியாக சாவி போட்டிருக்கேன். அப்புறம் பேக்லன்னு பார்த்திங்கன்னா பாருங்க, இந்த ஸ்டாண்ட் சைடு ஸ்டாண்டு இதுவும் புதுசாக போட்டாச்சு பெரிய வண்டிக்கு வர்றது. அதுக்கப்புறம் பாருங்க இந்த பெடலு, சாரி வந்து கால் வைக்கிற லெக்கு வைக்கிறது, இந்த பக்கமும் அந்த இடத்துக்கு புதுசு. இந்த சேக் அப்சரு இந்த ஆட்டு வர்றதும் அந்த ஆட்டு வர்றதும் புதுசு. அதுக்கப்புறம் இந்த செயின்ஸ் ப்ராக்கெட் உள்ள வரும்ல, பல்ஸ் அக்கறம் செயின் உடம்புல, அந்த செயின்ஸ் ப்ராக்கெட்டும் புதுசு. இந்த கேரியரும் வேறு புது வண்டி, ஒரு கேரியர் எடுத்து போட்டிருக்கேன், புது கேரியரு. பின்னாடி டேஞ்சர் லைட்டு, இண்டிகேட்டர் லைட்டு, நம்பர் பிளேட்டு இதுவும் புதுசு. இந்த சைலன்சர்லாம் பழசு தான் போட்டிருக்கேன், அது இந்த இதெல்லாம் பழசு தான் போட்டிருக்கேன். மற்றபடி இன்ஜின்லாம் எல்லாம் ஃபுல்லும் வேலை செஞ்சாச்சுங்க, அதாவது இன்ஜின் வேலை ஆஃப் கண்டிஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதில் வந்து பார்த்திங்கன்னா போர்லாம் புதுசாக போட்டாச்சு, இதில் தெரியுமா எல்லாம் ஃபுல்லும் கவர் ஆகிருக்கு. இதில் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டுலாம் வால்வெலாம் புதுசாக போட்டு இந்த போர்னு சொல்லுவாங்க, அந்த போர்லாம் புதுசாக போட்டு ஃப்ளக்கு ஆயிலு எல்லாமே இந்த இன்ஜின் வேலைலாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, தொந்தரவு இல்லை. இந்த வண்டியில் இப்போ எதுவுமே செலவுன்னு எதுவும் எனக்கு தெரிஞ்சிடல, எல்லா வேலையும் கிட்டத்தட்ட நானே பண்ணிட்டேன். பின்னாடி டயர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கால் பட்டன் தான் இருக்குது, பட்டன் இருக்குது தெரியும் நினைக்கிறேன், இந்த பட்டன் இருக்குது. ஃப்ரண்ட்டில் டயர் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும், ஏன்னா நான் செலவு பண்ணிட்டேன், என் கையில் காசு இல்லை, ஸோ அதனால் வந்து ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் டயர் வந்து ஃப்ரண்ட் டயர் மூணு மூணு இருக்குது. இதில் இருக்கிற கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயர் ஒன்று சேஞ்ச் பண்ணணும், அடுத்து இந்த சீட் கவர் ஒன்று மாற்றணும், கொஞ்சம் இதாக டேமேஜாக இருக்குது. மற்றபடி வண்டிலாம் ஓட்டுறதுக்கு சூப்பராக மாசாக இருக்குது, அதாவது அப்படியே ஒரு இது பார்த்தா ஒரு சூப்பர் எக்ஸல் ஃபீலே வரல, இந்த பைக் ஓட்டுற மாதிரி இருக்குது. சைலன்ஸு சவுண்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னும் அந்த மேலே வந்து ஒரு நம்பர் பிளேட் போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸ்டேரிங்கு பார்த்திங்கன்னா அந்த பைக்கோட ஸ்டேரிங் அது போட்டிருக்கு, அது வந்து இந்த ஹோண்டா ட்ரீம் யூகாக வர ஸ்டேரிங் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட எல்லா மெட்டீரியலும் புதுசுங்க, மெட்டீரியல் புதுசு எல்லாமே, எதுவும் வேலை செய்கிற மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே பக்காவாக பண்ணிட்டேன்.
இன்னும் நம்பர் பிளேட்டு, ஃப்ரண்ட்டு டயரு, இந்த சீட் கவர், இது மட்டும் சீட் கவரு கவர் மட்டும் மாற்றலாம் 150 ரூபா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் பிளேட் ஒரு 50 ரூபா ஒரு 200. இந்த டயர் தான் எவ்வளோ வருதுன்னு தெரில. அப்படி வண்டியிலலாம் கெத்தாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. என்ன ஒன்று, இது வந்து இந்த ஸ்டேரிங் வந்து சின்ன சைட் கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் அப்படியே இந்த பைக்கில் உட்காந்து ஓட்டு போகிற மாதிரி, கொஞ்சம் சாய் உட்காந்து சாஞ்சி உட்காந்து ஓட்டு போகிற மாதிரி இருக்குது. இல்லை கொஞ்சம் இன்னும் நிமிந்து உட்காந்து ஓட்டணும் அப்படின்னா இந்த ஹேண்டில் பார் மட்டும் வேறு போட்டோம்னா, இந்த வண்டிக்கு உண்டானதே போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆகிடும். மற்றபடி இதுதான் லுக்காக இருக்குது. இது இப்போ தான் ஒரு சூப்பர் எக்ஸல் ஃபீலே வரல, உண்மையிலே அருமையாக இருக்குது. வீடியோ ரொம்ப லென்த்தாக வந்துருச்சு. ஏன்னா இது என்னென்ன ஒர்க்கு பண்ணியிருக்கேன் சொல்கிறதுக்கு தான் இது பண்ணது. இதுதான் சொல்கிறேனே, ஃப்ரண்ட்டு வீலில் இங்கே அந்த இடத்துல ஆரம்பித்து பிரேக் பேடு ஆயிலிருந்து ஆரம்பித்து ஃபோர் டூ பெண்ட் எடுத்து லாக் செட்டுக்கு போய் டேஞ்சர் லைட்டு, சரி இது இண்டிகேட்டர் லைட்டு, மெயின் லைட்டு, அப்புறம் அந்த ஹேண்டில் பார், ஹேண்டில் பார் லப்பு இருக்கு கீழே பெட்டுக்கு, அப்புறம் இந்த ஆக்சிலேட்டர் முறுக்கிற அந்த லப்பு பிளாஸ்டிக் கைப்பிடி கைப்பிடி பிரேக் லேவரு அந்த இதெல்லாம் மாற்றியாச்சு. அப்புறம் இண்டிகேட்டர் மவுண்டு மாற்றியாச்சு. அப்படியே அங்கேருந்து வந்தோம்னா டேங்க்லாம் பெயிண்டிங் பண்ணியாச்சு. அப்புறம் டேங்க் பண்ணி ஸ்டிக்கர் போட்டாச்சு. அப்படியே அங்கே வந்தோம்னா ஹெட்டு போர்லாம் புதுசாக பண்ணியாச்சு. உள்ள இன்ஜின் ஆயிலு ஃப்ளக்கு எல்லாமே டோட்டலாக இன்ஜின் ஒர்க் பண்ணியாச்சு. அப்படியே அங்கேருந்து வந்தோம்னா வீலெல்லாம் வீல் வந்து வேறு போட்டு அதுக்குள்ளே பிரேக் ஷூ வேறு போட்டாச்சு. உள்ளே செயின்ஸ் ப்ராக்கெட் புதுசாக போட்டாச்சு. இந்த ரெண்டு சேக்அப்சர் அந்த பக்கம் வந்து போகிற க்ரக்ஸ் சேக்அப்சர் போட்டிருக்கு, அது புதுசாக போட்டாச்சு. இந்த கால் வைக்கிறது இந்த பக்கம் அந்த பக்கம் அதுவும் புதுசாக போட்டாச்சு. கேரியர் புதுசாக போட்டாச்சு. பின்னாடி டேஞ்சர் லைட் செட்டிங் புதுசாக போட்டாச்சு. கிட்டத்தட்ட வண்டி ஒரு ஆல் ரவுண்டரு புது வண்டி மாதிரி ஆகிடுச்சிங்க. அதெல்லாம் இப்போ தெளிவாக எடுத்துகிட்டு போகலாம், தைரியமாக நம்பி போகலாம். வண்டி அந்த மாதிரி இருக்குது. எதுவும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம செலவு பண்ணுற மாதிரி வேலை இல்லை. இன்னும் எனக்கு தெரிஞ்சுனா இந்த டயரு, நம்பர் பிளேட்டு, நான் சீட் கவர் போட்டுருவோம், ரெண்டு நாள் சீட் கவர் போட்டுருவோம், நம்பர் பிளேட்டும் போட்டுருவோம். இந்த டயர் மட்டும் யாராவது வேணும் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க மாற்றிக்க வேண்டியது தான், இல்லைனா நான் மாற்றி வச்சு யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி வீடியோ ரொம்ப லென்த்தாக தான் வந்துச்சு, கோச்சிக்காதீங்க. ஏன்னா இது என்னென்ன பண்ணியிருக்கேன்றது எல்லாருக்கும் தெரியணுன்றது யோசனை பண்ணியிருக்கிறது. ஏன்னா சில பேர் மாடிஃபிகேஷனாக என்னென்ன மெட்டீரியல் போட்டிருக்காங்கன்றது தெரியாதுன்ற யோசனை, எல்லா மெட்டீரியல் நம்ம என்ன போட்டிருக்காங்க, எல்லாம் வேலைலாம் கிளியராக பண்ணியிருக்கு. இதுக்கு நான் செலவுன்னு நான் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வீல் செட்டிங்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 7-8 டயர் ஆகிடுச்சு. அதாவது இந்த ஃப்ரண்ட்டு செக்ஷன் அப்படியே இந்த வீல் செக்ஷன் போட்டு பின்னாடி இந்த ஸ்டே பிடிச்சி வீல் போட்டு பண்ணதெல்லாம் வந்து ஒரு 7-8 டயர் வீல் ஆகிடுச்சு. இன்ஜினுக்கு ஒரு 7000 பக்கம் வந்துருச்சு, 6500-7000 பக்கம் வந்துருச்சு இன்ஜின் வேலை செஞ்சதுக்கு. ஏன்னா பழைய போர் ரீபோரே பண்ணிக்கலான்னாங்க, ரீபோர்லாம் வேண்டாங்க, ரீபோர் பண்ணால் ஒரு 700 ரூபா வரும்னாங்க. ரீபோர்லாம் வேணும்னு சொல்லி புது போர் போட்டுச்சு. புது போர் 2150 ரூபா ரேட்டு போர் மட்டும். அதெல்லாம் போட்டு எல்லாமே புது வால்வெல்லாம் போட்டு எல்லாம் பக்காவாக பண்ணிடலாம். நமக்குன்னு பிளான் பண்ணி தான் பண்ணும்போது நான் எல்லாமே நல்லா செஞ்சுருவேன். அதனால் வந்து எந்த வண்டி செஞ்சாலும், இந்த வண்டி செஞ்சாலும் சரி, இல்லை 3 சக்கர வண்டி செஞ்சாலும் சரி, எல்லாமே எனக்குன்ற மாதிரி தான் பார்த்து பார்த்து நான் செய்வேன். அப்போ தான் வந்து அது மேலே ஒரு அதீத காதல் வச்சு தான் செஞ்சால் தான் வந்து அது வந்து அழகாக வரும். இல்லைனா ஏன்னா தான் யாருக்காவது செய்து தரணும்னா இந்த இவ்வளோ வேலை நான் செய்ய மாட்டேன், அவ்வளோதான். அதனால் வந்து இது எதுவுமே குறைபாடு இருக்கக்கூடாது. ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் வரைக்கும் எதுவும் குறைபாடு இருக்கக்கூடாது, எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிட்டேன். வீடியோ நீ போட்டலான்றது கோசம் தான் இது மெயினாக எடுத்தது. வண்டி சூப்பராக இருக்கும். இப்போ தான் சொல்கிறேன்னே, இப்போ இது அது ஒரு 6500, இது ஒரு 8 எவ்வளோவுது, 14.5. அடுத்து எனக்கு இந்த லைட் செட்டிங்ஸு, இந்த சின்ன சின்ன இந்த பிரேக் லைன் செட்டிங்ஸ் அது இதெல்லாம் கணக்கு போடும் பார்த்திங்கன்னா எனக்கெல்லாம் ஒரு தோறும் ஒரு 18 ரூபா பக்கம் வந்துச்சு. எனக்கு மொத்தம் எனக்கு வேலைலாம் சேர்த்து லேபர்லாம் சேர்த்து, அதாவது இந்த இன்ஜின் வேலை செஞ்சவங்க லேபரு, இந்த ஒரு சில இது இந்த லேத்தில் கொடுத்து செஞ்சு சின்ன சின்ன ஒர்க்கு, அதனால தான் இது கொஞ்சம் பைப் மட்டும் கட் பண்ணி கொஞ்சம் ஹைட் ஏற்றிருப்போம். ஏன்னா இது வந்து வீல் ரவுண்டு பெருசுன்றனால இடிக்குன்றனால வந்து கொஞ்சம் வீல் அந்த ஹைட் பெரிய கொஞ்சம் பார்த்து தெரியும். இந்த மாதிரி இந்த பைப் வந்து கொஞ்சம் கீழே இருக்கும், அதாவது ஒரு 2 இன்ச்சு ரெண்டு இன்ச்சு ஹைட் வண்டி ஏறி இருக்கும். ஏன்னா அந்த வீல் சைஸ் பெருசுனால் அந்த கேரியர் மட்டும் அந்த பைப் கட் பண்ணி கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு வெள்ளடிச்சிருக்க இப்படி வச்சுருக்கு. அது மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு 17-18 ரூபா பக்கம் கரெக்டாக ஆவரேஜ் கரெக்டாக நான் கணக்கு போட முடியல. அது நான் அந்த வண்டி வந்து நான் 20 ரூபாய்க்கு எடுத்தேன். இது கணக்கு வந்து 2016-17 வண்டி கரெக்டாக எனக்கு எக்ஸாக்டாக தெரில, ஆனால் அந்த மாடல் வண்டி தான் 2016-17 2016 தான் சாரி. அதனால் வந்து வண்டியெலாம் எடுத்து செஞ்சாச்சு. எனக்கு கணக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 37 ரூபா பக்கம் வருதுங்க. எனக்கெல்லாம் யாராவது கேட்டால் கூட வேணும்னா கூட கேளுங்க, கண்டிப்பாக எனக்கு ரேட்டு எனக்கு கரெக்டான ரேட்டை வந்துச்சுன்னா நான் கொடுத்துருவேன். இதெல்லாம் வந்து ஒரு ஆசைப்பட்டு விரும்பி செய்கிறது தான், இந்த மாதிரி செய்யணுன்றது.
அதே மாதிரி இன்றைக்கி ரேஞ்சில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மாடல் 2016 வண்டி நீங்கள் வாங்கினா கூட இன்ஜின் விலை ஓரளவுக்கு இருக்கிற வண்டி, இன்ஜின் விலை ஓரளவுக்கு இருக்கிற வண்டி எடுத்தீங்கன்னா கூட 22 ரூபா 23 ரூபா 25 ரூபா சாதாரணம் சொல்லுவாங்க சரிங்களா. அதனால் வந்து நான் விலை கரெக்டாக சொல்கிறேன் தெரியல, எங்கள் ஊர் வண்டி அந்த மாதிரி ரேட் சொல்கிறாங்க. மற்றபடி இப்போ நீங்கள் இப்போ நாங்களாம் இன்ஜின்லாம் வேலை செஞ்சு வச்சுருக்கோம். அது இன்ஜினு இந்த எல்லாம் இந்த அவுட்லுக்குலேருந்து ஒயரிங்கிலேருந்து எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் மவுண்டு கவுண்டு எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்து நீங்கள் இந்த தோராயமாக இந்த கணக்கு வண்டி எடுத்தீங்கன்னாவே 23 ரூபா சாதாரணமாக வந்துடும். அதாவது நார்மலாக இருக்கிற வண்டி, அதெல்லாம் ஃபோக்ஸ் வண்டி. இது நாங்கள் எல்லாம் சேகாப்திலேருந்து எல்லாமே எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ரேட்டு தான் நான் சொல்லுவேன். பாருங்கள், வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப லென்த்து, இது எதாவது நினச்சிக்காதீங்க. ஓகேங்க, தேங்க்யூ.